ஹாய் ஹலோ வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் கோனிச்சுவா ஹோலா. உங்களுக்கு புரியுற மாதிரி ரெண்டு மூணு லாங்குவேஜில் வணக்கம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ட்ரிப் போகிறதுக்கு காலாகாலமாக பிளான் பண்ணுறோம். ஆனால் பண்ணுற பிளானிங் எல்லாமே மார்னிங் ஆரம்பித்து ஈவினிங்கோட முடிஞ்சிடும், இல்லைன்னா நைட் ஆரம்பித்து மார்னிங்கோட முடிஞ்சிடும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதில்ல, எல்லாமே வாயாலே முடிஞ்சிடும். ஒரு நாள் சரி ட்ரிப் போகிறதா நடக்கிறதே இல்லை. அதனால் நாங்கள் மூணு பேர் களத்தில் இறங்கினோம். ட்ரிப் போகிறோம், சுற்றுறோம், வாழ்கிறோம் அப்படின்னு. நாங்கள் போன இடம் நுவர எலியா. லெட்ஸ் கோ. வீடியோக்குள்ளே போகலாமா? வெயிட் 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 வெயிட், ஓவரா பந்தா பண்ணுறேண்ணா. வந்தேன்னு வச்சுக்க, தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டு அமைக்க கல்லை தலையில் போட்டு கொண்டு விடுற ஆஸ்கல். ஓஹோ, இட்ஸ் ஓகேடா. அப்படி இப்படிமா, நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இறங்கின இடம் ஹக்கல பொட்டானிக்கல் கார்டன். இந்த கார்டனுக்கு நான் செகண்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் 2018 இந்த கார்டனுக்கு வந்திருக்கேன். ஸோ அப்போ இருந்த கார்டனுக்கும் 2022 இருக்கிற கார்டனுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய விஷயங்களை மாற்றிட்டாங்க. மக்களே, உங்களில் யாருக்காவது நுவரலி ட்ரிப் போகணுன்ற ஐடியாவோ ஆசையோ இருந்தால் தயவு செஞ்சு சீசன் டைமை தவிர்த்து மற்ற நேரங்களில் எப்பயுமே போயிடாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குமே, எப்பா தம்பி நான் சொல்கிறேன் சீசன் டைம், நீ எதை சொல்கிற, நாத்துக்கு சீசன் டைம் மட்டுமே போகணும்னு சொல்கிற அப்படின்னு. சீசன் டைம் மட்டும்தான், வெயில் மழை பனின்னு ஒரு இதமான காலநிலையாக இருக்குது. நுவரலியாவை பொறுத்த வரைக்கும் சீசன் டைம் அப்படின்னாலே அது ஏப்ரல் தான், அதாவது ஐயா பிறந்த மாதம். அந்த டைம் மட்டும்தான் இங்கே விசிட்டர்ஸ் நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால், இந்த இடமே அப்போ தான் ஒரு இதமான காலநிலையாக இருக்கிறதால ட்ராவல் பண்ணுறதுக்கும் நிறைய பேருக்கும் மைண்ட் வரும். நாங்கள் ஹக்கல கார்டனை முடிச்சுட்டு ஸ்ட்ராபெரி கார்டன், சீதாம்மன் கோயில்னு நிறைய பிளேசஸுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். அங்கேயிலேயே நிறைய வீடியோ கேப்சர் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால், வெயில் படுகொழு கொளுத்தினதால் எங்களால் வீடியோ பண்ண முடியல. ஏன்னா அந்த இரிட்டேட்டிங்கில் எங்களை எங்களாலே பார்த்துக்க முடியாமல் இருந்துச்சு. ஓ நோ. சீதா அம்மன் கோயில் மீன்ஸ் ராவணன் சீதாதேவியை சிறை வச்ச இடம். அந்த இடத்துல வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அலவுட் இல்லை அப்படின்றதால நாங்கள் அங்கே வீடியோ ஷூட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய செகண்ட் டே நாங்கள் போன இடம் விக்டோரியா பார்க். விக்டோரியா பார்க்கில் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை, ஒரு நல்ல ஹியூமிடிட்டி இருந்தது. நாங்கள் போனது மார்ச் மாதம் அப்படின்றதால வெயிலில் வந்துட்டோம். அதோட இது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளாக் அப்படின்றதால உங்களோட அன்பான ஆதரவையும் கொடுத்துருங்க. இந்த பிளேஸில் எடுத்த வீடியோ எல்லாமே கொஞ்சம் ஷேக் ஆகும், அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. ஏன்னா நடந்துட்டு எடுத்த வீடியோ அப்படின்றதால கொஞ்சம் ஷேக் ஆகுது. இந்த வீடியோ எடுத்தது என் ஃப்ரெண்டு, பேரு பீட்ரு. பேருக்கேற்ற மாதிரி சும்மா பின்னி எடுத்திருக்கேன். பயபுள்ள பீட்டரை பார்த்து பிளான்ஸ் எல்லாம், அண்ணே இந்த இருக்கனே, பீட்டர்னே, அண்ணே ஹாய்னே, இங்கே பாருங்கண்ணே, என்ன எடுங்கண்ணே அப்படின்னு அலர்ன மாதிரியும், இவன் யாரை வீடியோ எடுக்கிறேனே தெரியாமல் எடுத்த மாதிரியும் இருக்கு இந்த வீடியோ. ஸோ அதனால சில் காய்ஸ். நீங்களும் பாவம் இல்ல, கொஞ்சம் அமைதியா சுத்தி பாருங்க. என்ன தாண்டி ஒரு வெள்ளக்காரி போவ, அவ பாஷையில் நான் அவளுக்கு வணக்கம் வைக்க என்னை கண்டுக்காமல் போயிட்டான். எனக்கு அப்படியே தில்வாலே புச்சிதேனே சான் ஆயிடுச்சு. இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட பால்கனியிலிருந்து பார்க்குற வியூ தான் இது. அங்கே தெரிகிறது தான் நுவரலியா டவுன். இது எல்லாமே வந்து டீ பிளான்ட். நாங்கள் இப்போ வந்து ஒரு வாட்டர் ஃபாலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய ஹைக்கிங் மாதிரி தான் நாங்கள் ஏறி வந்தோம். இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நாங்கள் இன்னும் தூரம் போக இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த மலைக்காடு மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ அங்கே தான் நாங்கள் ஏறிட்டுருக்கோம். இப்போ அங்கே தான் ஏறவும் போகிறோம். நாங்கள் வந்திருக்கிற இந்த வாட்டர்ஃபாலோட நேம் லவ்வர்ஸ் லீப் வாட்டர்ஃபால். இந்த வாட்டர்ஃபாலுக்கு தான் நாங்கள் அவ்வளோ தூரம் இருந்து ஏறி வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய தூரம் தான் இது.
ஏன்னா முடியல, ஐயோ அம்மானு அலறி அடிச்சுட்டு ஏறியும். பின்னாடி வந்த பீட்டரும் குஸ்டவும் வர்றானுங்களான்னு கூட திரும்பி பார்க்காம ஏறுகிறேன். இது வந்து இந்த வாட்டர் ஃபால் பார்த்தின டீட்டெயில். இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க, பிகாஸ் நான் இதை ரீட் பண்ணல. அங்கே தெரிகிற ஊர் நடுவில் ஒரு மெயின் ரோட்ல இருந்து தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். இப்போ அந்த மெயின் ரோடே தெரியுதுல்ல. செகண்ட் டே வந்து விக்டோரியா பார்க் முடிச்சுட்டு இந்த வாட்டர் ஃபால் முடிச்சுட்டு தேர்டாக போன இடம் ஹைலேண்ட் மில்க் ஃபேக்ட்ரி. அங்கே போனால் பயபிள்ளைங்க சொன்னாங்க வீடியோ எடுக்க அலௌட் இல்லை, உள்ளார விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. இதைத்தானடா அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐன மூணு யோகட்டும் மூணு மில்க் பேக்கெட்டும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே நடந்து போனோம் அம்பேவெல்லாம் ஃபார்ம். அப்படியே நாங்கள் அம்பேவெல்லாம் ஃபார்முக்கு நடந்து போயிட்டே இருந்தோம். போயிட்டுருக்கிற வழியில் ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடையில் வடை வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வடையை வாங்கி கடிச்சா அந்த வடை பிளாஸ்டிக் வடை மறுஞ்சி. என்ன பண்ணுறது, பிளாஸ்டிக் ஆகுது செராமிக் ஆகுது, கொள்ள பசி வேற அரைச்சி தள்ளுமையா அப்படின்ட்டு வடையை சாப்பிட்டு முடிக்க அந்த கடைக்காரன்ட்டி சொன்னால் அம்பேவெல்லாம் ஃபார்ம் போகாதீங்க, உங்களை உள்ளார விட மாட்டானுங்கன்ட்டு. இது என்னடா புது கதையாக இருக்குதுன்னு போடுறா குஸ்டவ் டிக்கெட்டை டவுனுக்குன்ட்டு நாங்களும் போய் இறங்கிட்டோம் நுவர இல்லையா டவுனுக்கு. நெக்ஸ்ட் வந்து டவுனில் இருந்து டைரெக்டாக நாங்கள் போன இடம் கிரேகரி லேக். இது ஒரு பார்க் ஆல்சோ அண்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். நாங்களும் லேக்கை சுற்றி பார்த்துட்டு எடுக்க வேண்டிய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு டோர்னேடோ பொட்டேட்டோ சிப்ஸும் நெஸ்கேஃபும் எடுத்து குடிச்சிட்டு இருக்கும்போது பயபிள்ளைங்க சொன்னாலுங்க இன்னைக்கு தான் எதற்கும் துணிந்தவன் ரிலீஸ், எடுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன தியேட்டர் ரீகல் தியேட்டர். படத்தில் இருக்கிற கேரக்டர் எல்லாருமே காமெடி பண்ண நாங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ண படத்தை முடிச்சுட்டு டைரக்டர் ரூமுக்கு போய் அப்படியே தூங்கிட்டோம். செகண்ட் டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய தேர்ட் டே நாங்கள் போன இடம் டம்ரோ டீ ஃபேக்ட்ரி. இந்த இடத்துலையும் வெயில் படு கொடு கொளுத்தினதால் ஐயோ அம்மானு அலறி அடிச்சுக்கிட்டே இங்கேயும் ஃபோட்டோ எடுத்தோம். டம்ரோ டீ கார்டனை பார்த்துட்டு அப்படியே ரைட் சைட் திரும்பினோம் டம்ரோ டீ ஷாப். இதுக்குள்ளே போய் ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டீட விலை கேட்டால் 100 rupees ஒரு டீ அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்போ ஸ்ரீலங்கா இருக்கிற நிலைமைக்கு 100 rupeesக்கு ஒரு டீ கிடைக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம், அதுவும் ஒரு பெரிய கப்பில். ஏக்கா மூணு டீக்கா அப்படின்னு மூணு டீயை ஆர்டர் பண்ணி நாங்களாக அலேக்கா குடிச்சிட்டு அப்படியே டைரெக்டாக வீடு வந்து சேர்ந்துட்டோம், அதுவும் ட்ரெயினில். இவ்வளோதான் எங்களோட நுவரலியால பிற வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை பிடிக்கலன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சரி மக்களே, நான் வீடியோக்கு எண்ட் கார்டு போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் மக்களே.